ஓசூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி கழிவறை தொட்டியில் நச்சுவாயு கசிவு ஏற்பட்டதில் 100 மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட்டன. இவர்களின் நிலை என்ன என்பதை அறியலாம். களத்தில் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 300 மாணவர்கள் பயிலும் அந்த பள்ளியிலிருந்து 100 மேற்பட்ட 150 மாணவர்கள் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. 2 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஏறத்தாழ 67 மாணவர்கள் நலமோடு இருப்பதாகவும் செய்திகளில் பார்த்தோம். மீதி 80 பேரின் நிலை என்ன? வெங்கடபிரசாத், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 1300 மாணவ மாணவியர் பயிலக்கூடிய ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் காலனியில் இருக்கக்கூடிய நடுநிலைப் பள்ளியில் திடீரென விஷவாயு பரவியதால் 150 மாணவ மாணவியருக்கு உடல் உபாதை ஏற்பட்டது. அதாவது வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் ஓசூர் மாநகராட்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இங்கே அவர்களுக்கு இன்று பிற்பகல் முதலே தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதன் காரணமாக இந்த அரசு மருத்துவமனை வளாகமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. தற்பொழுது அந்த பரபரப்பு அடங்கி அமைதி நிலை திரும்பியிருக்கிறது. காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாதிக்கப்பட்டு வந்த பெரும்பாலான மாணவர்கள் இங்கே சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கார்கள். தற்போதைய சூழ்நிலைப்படி 5 ஆசிரியர்கள் மற்றும் 3 சத்துணவு பணியாளர்கள் மற்றும் 5 மாணவர்கள் மட்டுமே தொடர் சிகிச்சையில் இருக்காங்க. அவங்களும் நலமோடு இருக்கிறதா தான் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர்த்து 2 பேர், ஒரு மாணவன் அதிக மூச்சுத்திணறல் இருந்த காரணத்தினால கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கும் மற்றொரு மாணவி தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட நிலைமையும் நல்லபடியாக இருக்கு அப்படின்னு மருத்துவ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதனிடையே இந்த விசாரணை பரவல் குறித்து என்ன காரணம் என்பது குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட பிரகாஷ், நிச்சயமாக அனைவரும் அந்த 1300 மாணவியரும் மாணவ மாணவியரும் நலமோடு இருக்க வேண்டும். அந்த பள்ளியும் நலமடைய வேண்டும். என்ன ஆக்சிடென்ட் நடந்ததோ அதை அந்த அரசு அதிகாரிகள் உரிய முறையில் அதை சரி செய்ய வேண்டும் என்றும் நாம் வேண்டுகிறோம். தகவல்களை தந்தமைக்கு நன்றி மோகன்ராஜ்.